Hi friends, welcome back to Native Channel. நான் ஜெகதீஷ் மீனா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வந்து ஹேர் க்ரோத் சேலஞ்சை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண ஹேர் க்ரோத் சேலஞ்ச் வந்து சம்மரில் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி வந்து ரெய்னி சீசனாக இருக்கிறதுனால ஸோ இந்த ஹேர் க்ரோத் சேலஞ்ச் வந்து ரெய்னி சீசனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ரெய்னி சீசன்றதுனால கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் ஹேர் லாஸ் இருக்கும், ஸ்கால்ப்பில் வந்து இச்சிங்னஸ் இருக்கும், ஹேர் பேக்கை யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு இன்றைக்கி வந்து நான் சிம்பிளான ஒரு கிச்சன் இன்க்ரீடியன்ட் தான் எடுத்திருக்கேன். இது வந்து நமக்கு கோல்ட் ஆகாது, இச்சிங்னஸ் ஆகாது, ஸ்கால்ப் இன்ஃபெக்ஷன் ஆகாது, எதுவுமே ஆகாது. ஸோ இது ஒரு நல்ல ஹேர் க்ரோத் மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ஒரு நல்ல ஹேர் திக்னஸையும் கொடுக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மெயின் இன்க்ரீடியன்ட் தான் இந்த ஹேர் க்ரோத் சேலஞ்சில் நான் எடுத்துக்கிட்டேன். மழை வர மாதிரி இருக்காதான் பிளேஸை சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஹேர் க்ரோத் சேலஞ்சில் நம்ம எடுத்துக்கிட்ட மெயின் இன்க்ரீடியன்ட் தேங்காய் தான். தேங்காய் வந்து நம்மளுக்கு எந்த விதமான கோல்டு எதுவுமே ஆகாது. இன்னொன்று, தேங்காய் யூஸ் பண்ணும்போது ஹேரோட க்ரோத்தையும் திக்னஸையும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ தேங்காய் வந்து நம்ம தேங்காய் பாலாகவும் எடுத்துக்கலாம், தேங்காய் க்ரீமாகவும் எடுத்துக்கலாம், தேங்காவாகவும் எடுத்துக்கலாம். ஸோ அதை நம்ம வந்து சூஸ் பண்ணக்கூடிய ஹேர் பேக்கை பொறுத்து நம்ம வந்து அதை மாற்றிக்குவோம். ஆனால் வந்து மெயின் இன்க்ரீடியன்ட் தேங்காய் தான். தேங்காய் எதுக்காக நான் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ் வந்து ஹேருக்கு தேவையான எல்லா ஸ்ட்ரென்த்தையும் கொடுக்கும். நிறைய பேர் வந்து க்ரோத் மட்டும் எனக்கு தேவையில்லை, எனக்கு திக்னஸும் வேணும்னு சொல்கிறீங்க. தேங்காயில் வந்து நிறைய திக்னஸை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரென்த் வந்து அதில் அதிகமாக இருக்குது. ஸோ இது ஹேரோட க்ரோத்தை மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹேர் திக்னஸையும் இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஹேரை அளந்து பார்த்துருந்தப்ப எனக்கு எவ்வளோ லென்த் இருந்துச்சு அப்படின்னா, லாஸ்ட் ஹேர் க்ரோத் சேலஞ்சில் 83 சென்டிமீட்டர் இருந்துச்சு. அது முடிச்சு அது வந்து August 25 அந்த ஹேர் க்ரோத் சேலஞ்சை நம்ம முடித்தோம். இப்போ வந்து November 5. ஸோ இந்த கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 மாதம் கேப், இந்த 2 மாதத்தில் என்னோடய ஹேர் எவ்வளோ வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ அளந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி முடியை சிக்க எடுத்துக்கலாம். ஸோ இப்போ முடி அளந்து பார்த்துடலாம். எவ்வளோ இருக்கு? 86 கரெக்டாக சொல்லணும்னா 87. அப்படி வச்சுருங்கம்மா, மேலே பார்த்துங்க, இந்த இடத்துல வச்சுக்கோங்க. ஓகே. 87 சென்டிமீட்டர் கொடுங்க. லாஸ்ட் டைம் நம்ம ஹேர் க்ரோத் சேலஞ்ச் பண்ணும்போது நான் ஃபஸ்ட்டு அளக்கும் போது 75 இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து 30 நாள் கழித்து 83 இருந்துச்சு. அப்போ எனக்கு வந்து 8 சென்டிமீட்டர் 1 மாதத்தில் வளர்ந்துருந்துச்சு. இப்போ வந்து லாஸ்ட்டு எனக்கு 83, இப்போ வந்து 87, 4 சென்டிமீட்டர். இந்த 2 மாதத்துலேயே 4 சென்டிமீட்டர் தான் வளர்ந்துருக்கு. இதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த 2 மாதமும் நான் கிட்டத்தட்ட 20 ஹேர் பேக் கொடுத்துருப்பேன், அதாவது 20 வீடியோ கொடுத்துருப்பேன். அதில் வந்து 4 வந்து நான் ஹேர் ஃபால் கண்ட்ரோலுக்காக யூஸ் பண்ணியிருப்பேன், 2 ஹேர் பேக் வந்து நான் ஹேர் ரின்ஸ் பற்றி கொடுத்துருப்பேன், அதுக்கப்புறம் வந்து ஹேர் திக்னஸ்க்கு ஒரு 2 ஹேர் பேக்கு, டிப்ஸு ஒரு 2 வீடியோ கொடுத்துருப்பேன், அப்புறம் வந்து ஃபுட் சார்ட் வந்து ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன். இந்த மாதிரி நான் வந்து மாற்றி கொடுத்துருந்தேன். ஹேர் க்ரோத்துக்காக யூஸ் பண்ணேன்னா ஒரு தடவை ரைஸ் வாட்டரும், 2 தடவை வந்து முருங்கைக்கீரை யூஸ் பண்ணி ஹேர் பேக் கொடுத்துருப்பேன். ஸோ இப்படி பேக்கை வந்து நம்ம மாற்றி யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து அந்தளவுக்கு நமக்கு ரிசல்ட் கிடைக்காது. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன், ஒரு மாதத்தில் வந்து 2 ஹேர் பேக் சூஸ் பண்ணி அதையே அந்த மாதம் ஃபுல்லாக நம்ம ஃபாலோ பண்ணணும்னு. ஸோ ஹேர் க்ரோத்துக்காக நம்ம சேலஞ்சாக பண்ணும்போது நம்ம வந்து கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணும்போது அதில் கிடைக்கிற ரிசல்ட் காட்டிலையும் மாற்றி யூஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்காது. ஸோ இந்த மாதம் நம்ம எடுத்துக்கிட்ட இந்த தேங்காய் வந்து நமக்கு எந்த அளவுக்கு க்ரோத் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து 30 நாள் கழித்து நம்ம முடியை வந்து அளந்து பார்க்கலாம். நம்ம எடுத்துக்கிட்ட தேங்காய் நம்மளோட ஹேரோட க்ரோத்தை மட்டும் இல்லாமல் ஹேர் திக்னஸையும் இம்ப்ரூவ் பண்ணும். இந்த ரெய்னி சீசனுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சேலஞ்சாக இருக்கும். ஓகே, இந்த 30 நாள் சேலஞ்சில் நான் டெய்லி வீடியோ போடுவேனான்னு கேட்டால் இல்லை, நான் எப்போ ஹேர் பேக் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா ஒரு வாரத்தில் 2 ஹேர் பேக் தான் யூஸ் பண்ண போகிறோம். இடையிலடையில் ஹேர் க்ரோத் ட்ரிங்க்ஸும் குடிக்க போகிறோம். ஸோ அதை தான் வந்து நான் வீடியோவாக உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ டெய்லி ஹேர் பேக் யூஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது, ஒரு வாரத்தில் 2 ஹேர் பேக் யூஸ் பண்ணால் போதும். ஸோ இன்றைக்கி நம்ம முடியை அளந்து பார்த்ததில் நமக்கு வந்து 87 சென்டிமீட்டர் எனக்கு இருக்குது. இது நீங்கள் 85 எடுத்துக்கலாம், 7 எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா நீங்கள் எல்லோரும் எப்படி ஒரு 2 சென்டிமீட்டர் குறைச்சி தான் சொல்லுவீங்க. ஸோ நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கோங்க. கடைசியாக 30வது நாள் கழித்து நம்ம அளந்து பார்க்கலாம் எவ்வளோ ஹேர் க்ரோத் ஆயிருக்குன்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போட போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் மறக்காமல் பார்ப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டேக் கேர், பை.